வெறும் நோட்டீஸ் தாங்க கொடுத்துருக்கு. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் மேல நடவடிக்கை எடுத்தாச்சு, அவருக்கு நோட்டீஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு. கொலை குற்றம் இல்ல அது, அதுக்கு ஆஸ்பத்திரி மேல நடவடிக்கைலாம் எடுத்தாச்சு. 50,000 ரூபாய் பயன் போட்டாச்சு, 10 நாள் அந்த சேவையை முடக்கி வச்சாச்சு. அவருக்கு சம்பந்தப்பட்டவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு. இது ஒரு பெரிய விஷயமா அவர் எங்க இருந்து வச்சிருந்தாரு. அவர் கையில இருந்த கத்தியால டாக்டர் வந்து 2-3 இடத்துல குத்திட்டார். கழுத்த பகுதி, மார்பு பகுதி, காதோட பின்பகுதி, முதுகு பகுதி, தலையில குத்தி அவரை வந்து லாக் பண்ணிட்டதுனால எங்களால ரூம ஒடிக்க முடியல. ஒடிக்க முடியாம பக்கத்துல இருந்த செக்யூரிட்டி, பக்கத்துல இருந்த மெடிக்கல் ஆபீசர்ஸ், பேஷண்ட் அட்டண்டர்ஸ் அவரை வந்து ரெக்கவர் பண்ணி வெளியில கூப்பிட்டு வந்து இமீடியட்டா நாங்க டுக் ஓவர் பண்ணி அவருக்கு வந்து ரிசஸ்டேட் பண்ணி அவர் ஆபரேஷன் செட் பண்ணி வுண்டோட டெப்த் எல்லாம் அசஸ் பண்ணி ஹியூஜ் பிளட் லாஸ் இருந்தது. 5 கிராம் ஹீமோகுளோபின் தான் இனிஷியலா இருந்தது. 2 யூனிட் பிளட் கொடுத்து எல்லா வுண்டையும் சூச்சர் பண்ணி இப்போதைக்கு பேஷண்ட் எங்க டாக்டர் வந்து ஸ்டேபிள் கண்டிஷன்ல இருக்காரு. அண்டர் அனஸ்தீசியால இருக்கிறதுனால வி ஹவ் டு வெயிட் அண்ட் சீ ஃபார் அனதர் 6 to 8 hours ஃபார் ஹிஸ் ரெக்கவரி. இத பத்தி வந்து அந்த மருத்துவர் வெளியில வந்து சொன்னாதான் சார் தெரியும். எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்க அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சதுல அவருக்கு ஏதோ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, 6 தடவை கீமோ தெரப்பி கொடுத்தோம், 6 கீமோதெரப்பி கொடுத்து வீட்டுக்கு வந்து நுரையீரல் பாதிப்புன்னு சொன்னதுனால நான் வீட்டுக்கு கூட்டு போயிட்டேன். வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஆக்சிஜன் வச்சிருந்தேன். 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து திரும்பி சிக் ஆயிட்டதுனால வெளியில ஒரு தனியார் மருத்துவருக்கு போனேன். அங்க போன உடனே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நுரையீரல் பாதிச்சிருக்கு, அது ஏன்னு தெரியல அப்படின்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. அவர் என்ன சொன்னாருங்கிறத அந்த பையனும் சொல்லல. அதை பத்தி கேட்க வந்துதான் அந்த டாக்டர் கிட்ட தர்க்கமாயி, தர்க்கமாச்சா இல்லையாங்கிறது கூட டாக்டர் வெளியில வந்து அவரே பேசினாதான் தெரியும். நாங்க வந்து அந்த பையன் மூலியமா கேட்டது இதுதான், ஒரே ஒரு பையன், அந்த பையன் மட்டும்தான். அவனையும் புடிச்சிட்டோம், புடிச்சு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோம். சோ ஃபர்தர் என்கொயரி போலீஸ் தான். அவருடைய ஓபி ரூம்குள்ளதான் கதவை சாத்திட்டு அவர் ரூம்ல குத்தி இருக்கிறான். கழுத்துல, காதுனோட பின்பகுதியில, நெத்தியில, முதுகு 2 பக்கம் முதுகுலயும், அதுக்கப்புறம் வந்து தலையில 2 இடத்துல, வயிற்றுல வந்து கையால தான் குத்துனதுனால வயிற்றையும் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எந்த ப்ளீடிங்கும் இல்லை. மத்த வூண்ட்ல எல்லாம் பிளட் லாஸ் நிறைய இருந்தது. அவர் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட், ஹார்ட்டுக்காக ஆப்ரேஷன் பண்ணவர். அதுல வந்து மாத்திரை மருந்து அசிட்டோன் மாத்திரை போடுறதுனால சாதாரணமா ப்ளீடிங்கே கொஞ்சம் அதிகமா இருக்கும், எக்ஸசிவா. இதனால வந்து எக்ஸஸ் ப்ளீட் ஆனதுனால நம்ம உடனே இமீடியட்டா தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி கார்டியோதொராசிக், வாஸ்குலர் சர்ஜரி, நியூரோ சர்ஜரி எல்லா டிபார்ட்மெண்ட் சர்ஜரும் சேர்ந்து அவரை ரிசஸ்டேட் பண்ணி நல்ல முறையில ஆப்ரேட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு பேஷண்ட் அட்ரஸ் அனஸ்தீசியால இருக்காரு, ஹீமோ டைனமிக்கா அவர் ஸ்டேபிளா இருக்காரு. 7 இடத்துல கத்தி கொடுத்து விக்னேஷ் பல்லாவரம் பெருங்கலத்தூர். விக்னேஷ் பேஷண்டோட பையன் வந்து விக்னேஷ் பெருங்கலத்தூர், சரிங்களா. அவங்க அம்மா பேரு காஞ்சனா. டாக்டர் வந்து பாலாஜி, அசோசியேட் ப்ரொஃபசர் மெடிக்கல் ஆன்காலஜி, ரெனவுடு மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட். அண்ட் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் இனாகிரேஷன்ல இருந்து ஒர்க்கிங் ஹியர் அண்ட் இஸ் வெரி சின்சியர் ஆல்சோ. பட் ஒன்லி ப்ராப்ளம் வந்து அவர் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட், பேஸ் மேக்கர் வச்சிருக்காரு. அயோட்டிக் அன்யூரிசமுக்கு அயோட்டாவே ரீப்ளேஸ் பண்ணியிருக்க, அவருக்கு சிந்தட்டிக் கிராஃப்ட் போட்டு அந்த மாதிரி கண்டிஷன்ல அவர் ப்ளீடிங்கே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அசிட்ரோன் ஒரு டேப்லெட் போடுவாரு. அது இந்த மாதிரி கத்தி குத்து பட்டு ப்ளீடிங் ஆனதுனால எக்ஸசிவா ப்ளீடிங் ஆகி அந்த ப்ளீடிங்னாலதான் அவருக்கு ப்ராப்ளம் வந்தது கத்தி குத்த விட. இப்ப மருத்துவர் உடல்நிலை எப்படி சார் இருக்கு, சீரான இருக்கா? இப்போதைக்கு நானும் வந்து ஒரு எமர்ஜென்சி மெடிசன் அனஸ்தீசியாலஜிஸ்ட், சோ இமீடியட்டாவே ரெசசிடேஷன் டுக் ஓவர் பண்ணி நாங்க பண்ணிட்டோம். பண்ணி இப்போதைக்கு வந்து பாலாஜி சார் வந்து ஸ்டேபிளா இருக்காரு. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.